ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக இன்னைக்கு இந்தியாவில் வந்து சாம்சங் சைட்லேருந்து கேலக்ஸி M42ன்ற ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G வேரியண்ட்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப் ட்ராகன் 750G, 5000 mAh பேட்டரி, சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, சாம்சங் பே சப்போர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல ப்ரைஸ் டேக்ல இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஊரில் லான்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை எப்பவும் போல் டெமிக்கி கொடுத்துருக்காங்களா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பில்டு குவாலிட்டின்னு எடுத்துகிட்டேன், எப்பவும் போல் இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. டிசைன் ஏற்கனவே நம்ம A42 பார்த்த சிமிலரான டிசைன் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் அப்படியே நம்ம அந்த ஃப்ரண்ட் சைட் டிசைன் வந்துன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பழைய லுக்கில் தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 193 grams வெயிட் இருக்குது. அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 8.6 mm இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு ஏ சீரீஸோட ரீபிராண்டட் வெர்ஷன்றதுனால பில்டு குவாலிட்டியெலாம் நம்மளுக்கு குறை இருக்காது. ஏன்னா ஏ சீரீஸில் எப்போவுமே பில்டு கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண M51 F62 ஸ்மார்ட் ஃபோனோட பில்டு குவாலிட்டி இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்தோன்னா யூஸ்வலாக அந்த எம் சீரீஸ்னாலே வந்து ஒரு பவர் பேங்க் சீரீஸாக தான் நம்ம இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெரிய பவர் பேங்க் எதுவும் கொடுக்கல, பட் ஒரு குட்டி பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15W சார்ஜிங் வந்து தராங்க. பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 750G, இது ஒரு 8nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ண ப்ராசஸர், ஒரு நல்ல எஃபிஷியண்டான ப்ராசஸர். பை தி சேம் டைம் 7 சீரீஸில் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராசஸர். நார்மல் யூசேஜ் அண்ட் கேஷுவலான கேமிங் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமே வந்து இது 5G சப்போர்ட் உள்ள ப்ராசர். இதில் வந்து 5G மோடம் பை டிஃபால்ட்டாக வந்து எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாம்சங்லேயே ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வித் 5G சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா M42 மட்டும்தான். பட் சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சரி அமேசான்லேயும் எங்கேயுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எத்தனை 5G பேண்ட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணல. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துகிட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 variants லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் மாடல், 8GB ரேம் மாடல். ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து 128GB ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. அண்ட் இதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இருக்குது. LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ரீசெண்ட் டேஸாக சாம்சங் வந்து சாஃப்ட்வேரில் மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ண 1UI 3.1 வெர்ஷனோட வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சாம்சங் பேக்கான சப்போர்ட் இருக்குது. நாக் செக்யூரிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாக் செக்யூரிட்டி இருக்கிறதுனால செக்யூர் ஃபோல்டருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 1UI 4 வெர்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம 1UI 3.1 இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து லிமிட் பண்ணியிருப்பாங்க. குட்லாக் ஆப்கான சப்போர்ட் வந்து இதில் இருக்காது. ஏ சீரீஸில் பார்த்த மாதிரி ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கட் டவுன் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு 1UI 3.1 கோர் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்குது. இப்போலாம் முக்கியமாக வந்து அந்த குட்லாக் ஆப்கான சப்போர்ட் மட்டும் இருக்காது. ஏ சீரீஸ் நம்ம எடுத்துட்டாலே வந்து குட்லாக் ஆப்பில் நிறைய மாடியூல் வந்து ஒர்க் ஆக மாட்டேது, சில மாடியூல் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. எஸ் சீரீஸ் நம்ம எடுத்துட்டோம்னா குட்லாக் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒர்க் ஆகுது. சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இருக்காது. 1UI வந்து ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான UI. பட் ஆப் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே வந்து இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் புஷ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்ட கேட்கவே தேவையில்ல. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி வந்து அப்டேட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கேமரான்னு வரும்போது ஃப்ரண்ட் சைடில் அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்து ஒரு 20MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. எம் சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வித் 20MP கேமரா சப்போர்ட்டோட வருது. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம அந்த 32MP கேமரா தான் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த 20MP கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரியர் கேமரான்னு வந்துன்னா ரியரில் 4 cameras செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 48MP கேமரா. இது பிக்சல் பெண்டிங் கான்செப்ட் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட்டாக எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட்டோ மோடில் 12MP தான் ஃபோட்டோஸ் இருக்கும். குவாட் பெண்டிங் டெக்னாலஜின்றதுனால நம்மளுக்கு 4-in-1 பெண்டிங் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ 48MP டெடிக்கேட்டட் மோடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அந்த M31S, M50N இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 64MP IMX682 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் சாம்சங் சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பச்சர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா F1.8 கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 5MP மேக்ரோ, 5MP டெப்தி. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து அல்ட்ரா ஒயிட் 12MP கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 8MP கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் வந்து 6.6 inch கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே, சூப்பர் ஆம்லெட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்க்கணுன்னா 720p டிஸ்பிளே தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். ஏன்னா நம்ம டெய்லி அந்த டிஸ்பிளேயை பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போலாம் நம்ம பார்த்தீங்கன்னா 12,000 rupees ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கே வந்து சில பிராண்ட்ஸ் எல்லாமே
ஃபோனை வந்து அமுலட் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனோட கொடுத்துட்ருக்காங்க. பட் சாம்சங் அவங்களோட ஓன் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க, வெறும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று கேட்டோம் அப்படின்னா ஆப்பிள் ஐஃபோன் 11 50,000 ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க, அதுலேயே வந்து எல்சிடி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் நாங்கள் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க போல். சாம்சங் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெண்டு வேரியண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB + 120GB மாடல் வந்து 22,000 ரூபாய்க்கும் அண்ட் 8GB + 120GB மாடல் வந்து 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 750G வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சிப்செட் தான், பட் தி சேம் டைம் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஹெச்டி ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே அண்ட் 5000 mAh பேட்டரி, இதோட காம்பினேஷன்லாம் நம்ம பார்க்கணுன்னா பேட்டரி லைஃப் என்ன தான் இதில் வந்து அந்த பவர் பேங்க்கை கொடுக்கலனாலும் எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டரி லைஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம மேஜராக கன்சியூம் பண்ணுறதே வந்து அந்த டிஸ்பிளே தான். அந்த டிஸ்பிளேல கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷன் இருந்ததுன்னா நம்ம மீடியா கன்சம்ஷனாக இருக்கட்டும், நார்மல் க்ரோமில் ஒரு பேஜ் நீங்கள் படிக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், நம்மளுக்கு ஓவரால் கன்செப்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேஜர் காம்ப்ரமைஸ் நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து டிஸ்பிளேல எனக்கு ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனாக இருந்தாலும் போதும், பட் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான 750G நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க, நீங்களாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இனிஷியலாக வந்து HDFC பேங்க் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக 2000 rupees டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இனிஷியலாக வாங்குறவங்க வந்து 20,000 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். அண்ட் இப்போ சாம்சங் F62 வந்து ஒரு நல்ல ப்ரைசிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த மாதம் அந்த May 2nd ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டே சேல்லாம் வருது, அந்த சேலில் நம்ம F62 வந்து 18,000 ரூபாய்க்கு வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்குலாம் F62 கிடச்சிதுன்னா இதை விட ரொம்ப ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். F62 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த M42 ஸ்மார்ட் ஃபோனோட F62 பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்குது. M42 என்னென்னா அந்த 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு தேவையில்லாத என்ட்ரியாக தான் இருக்குது. ஏற்கனவே லான்ச் பண்ண M31 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 9611 ரீப்ளேஸ் பண்ணி 720G இல்லை 730G கொடுத்துருந்தாலே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ்க்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதுனால எக்ஸிஸ்டிங்காக இருக்க M50 and F62 வாங்குகிற யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வெயிட் பண்ணி அந்த ஆஃபர் டைமில் F62 கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.